வணக்கம். இது யப்னா அமுல் டிவியின் ஊடாக சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய புதிய செய்திகள். ஒவ்வொரு செய்திகளையும் பார்வையிடுவதற்கு முன்பு வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுத்துவிட்டு வாருங்கள் நண்பர்களே. இன்று சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். உக்ரைனை விட்டு வெளியேறுமாறு சவுதி அரேபியா குடிமக்களுக்கு சவுதி அரேபியா அரசாங்கம் வலியுறுத்தல். உக்ரைனில் உள்ள சவுதி அரேபியா பிரஜைகள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு சவுதி அரேபியா தூதரகம் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றனர். ஹோட்டலில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட பூஸ்டர் டோஸ் சவுதி அரேபியா பயணிகளை பயணிக்க அனுமதிக்காது. வைரஸ் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸை எடுத்து 8 மாதங்களின் பிறகு சவுதி அரேபியாவுக்கு செல்ல விரும்பினால் பூஸ்டர் டோஸ் எடுக்குமாறு விமான நிறுவனங்கள் மக்களை வலியுறுத்தியிருக்கின்றன. அப்படிப்பட்டவர்கள் சவுதியில் ஹோட்டல் தனிமைப்படுத்தல் வாங்கினாலும் பயணம் செய்ய முடியாது. இதனால் இந்தியாவைச் சேர்ந்த ஏராளமானோர் சிக்கித் தவிக்கின்றனர். இயத்தா செல்லும் விமான பயணிகள் பயணிக்க அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பியிருக்கின்றார்கள். வைரஸ் தடுப்பூசியின் 2 டோஸை 8 மாதங்களின் பிறகு எடுத்தவர்கள் பூஸ்டர் டோஸ் எடுக்காமல் சவுதி அரேபியாவுக்கு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இன்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. சவுதி அரேபியா ஏர்லைன்ஸுக்கு அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் இது அவர்களின் சமீபத்திய பயண புதுப்பிப்பதில் தெளிவாக கூறப்பட்டிருந்தது. இருப்பினும் பூஸ்டர் டோஸ் எடுக்காதவர்கள் பயணம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று விமான நிறுவனம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றது. இது குறித்து தமக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் தடுப்பூசி போட்டு 8 மாதங்கள் ஆவதனால் பூஸ்டர் டோஸை எடுக்காமல் பயணிக்க முடியாது என்று விமானத்தில் ஏறும்போது விமான நிறுவனம் தெரிவித்ததாகவும் பயணி ஒரு விசேட நேர்காணலில் கூறியிருக்கின்றார். பாதிக்கப்பட்ட பயணி அவரிடம் வைரஸ் காரணமாக நீண்ட காலமாக நாட்டில் இருந்ததினால் 2 டோஸ் வீட்டில் எடுத்துக்கொண்டார் என்றும், எனவே அவர் சவுதி அரேபியாவில் தேவையான 5 நாள் நிறுவன தனிமைப்படுத்தல் பேக்கேஜை பெற்றிருந்தார். ஆனால் 2 டோஸ் தடுப்பூசி போட்டு 8 மாதங்களின் பிறகு பூஸ்டர் டோஸ் கட்டாயம் என்றும் அவர்களால் பயணம் செய்ய முடியாது என்று கூறப்பட்டது. அவர்களின் டிக்கெட்டுகள் மார்ச் 10ஆம் தேதி மாற்றப்பட்டன. இந்த நிலையில் சவுதி அரேபியாவுக்கு பயணிப்பவர்கள் தங்கள் பூஸ்டர் டோஸ் நிலையை சரிபார்ப்பது மிகவும் நல்லது. ரீஎன்ட்ரியின் 2வது டோஸ் எடுத்து 8 மாதங்கள் ஆகிவிட்டால் எப்படியாவது பூஸ்டர் டோஸை பெற்று அதை தொடர்ந்து புதுப்பிக்க முயற்சியவும். ஆனால் நாட்டில் பூஸ்டர் டோஸ் பெறுபவர்களுக்கு 9 மாதங்களின் பிறகுதான் கிடைத்தால் நெருக்கடி தீரும். வீட்டுக்கு புகுந்தவர்கள் சவுதியிலிருந்து பூஸ்டர் டோஸ் எடுத்துக்கொண்டு தவக்கலனவில் அப்டேட் செய்துவிட்டு கிளம்புங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லம். பாதிக்கப்பட்ட நண்பர் ஒருவரின் கருத்துக்கள் இவையாக காணப்படுகின்றது. தொடர்ந்து இத்தாவின் நகர்ப்புற வளர்ச்சியின் செராபியாவில் இந்தியர்களின் ஆதிக்கம் இல்லாமல் போகுமா? இத்தாவின் நகர்ப்புற வளர்ச்சியின் ஒரு பகுதியாக இத்தாவின் பல்வேறு பகுதிகளுள்ள பழைய கட்டடங்கள் இடிக்கும் பணி தொடர்கின்றது. இதன் ஒரு பகுதியாக இத்தாவில் இந்தியர்கள் சந்திப்பிடமான செராபியாவில் உள்ள பழைய மற்றும் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை இடிக்க அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இந்தியர் உட்பட வெளிநாட்டவரினால் நடத்தப்படும் பல வணிக நிறுவனங்கள், வணிக மற்றும் சேவை நிறுவனங்கள் மூடப்பட்டதே இதற்கு காரணம். செராபியாவில் உள்ள பெரும்பாலான வணிகங்கள் இந்திய நிர்வாகத்தினால் நடத்தப்படுகின்றன. பெரும்பாலான கஃபேக்கள், உணவகங்கள், பல்பொருள் அங்காடிகள், துணிக்கடைகள், கிளினிக்குகள், ஆயுர்வேத கடைகள், மருந்து கடைகள், கூரியர் நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு சேவை மையங்கள் இந்தியர்களால் நடத்தப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக செராபியா பாரம்பரிய இந்திய உணவகங்கள், இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்படும் காய்கறிகள், கீரைகள், ஆயுர்வேத மருந்துகள் வழங்கப்படுகின்றன. இங்கு இந்தியர்களின் விருப்பமான கஞ்சி, தோசை, இட்லி, புட்டு, அப்பம் போன்ற பல்வகையான உணவு வகையான நெய்யப்பம் போன்றவை கிடைக்கும். செராபியாவில் அரபு மற்றும் ஆங்கிலத்துடன் பலகைகள் கிடைக்கப்படுவதை பார்வையிடலாம். அதே நேரத்தில் இத்தா மற்றும் அதை சுற்றியுள்ள இந்தியர்கள் எல்லாவற்றுக்கும் செராபியாவை நம்பியிருக்கின்றார்கள். இதனை செராபியா இத்தாவின் ஒரு மினி இந்தியா என்றே சொல்லலாம். கேரளாவில் உள்ள அனைத்து மத மற்றும் அரசியல் அமைப்புகளும் வெளிநாட்டுவர் கூறுகளை கொண்டுள்ளனர். இது தவிர மகால் கமிட்டிகள், உள்ளூர் புலம்பெயர் சமூகங்கள் மற்றும் கிளப் கலாச்சார சமூகங்கள் உள்ளன. இந்த கூட்டங்கள் மற்றும் பொது நிகழ்வுகள் அனைத்தும் செராபியாவில் நடைபெறுகின்றன.
வெளிநாட்டில் வாழும் இந்திய மக்கள் ஏக்கத்துடன் இருக்கும் ஒரு இடமாகும். இது பரந்த அளவிலான மத, அரசியல், கலை மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றது. அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும், நட்பை புதுப்பிக்கவும், உள்ளூர் உணவுகள் உண்பதற்காகவும் ஒவ்வொரு வாரமும் சராபியாவுக்கு வருக தரும் பல இந்திய வெளிநாட்டவர்கள் கீதாவிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் உள்ளனர். கீதாவில் உள்ள வெளிநாட்டவர்கள் வாரகிருதி நாட்களில் சராபியாவுக்கு வந்து தங்குவது வழக்கம். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் வந்து தங்குவதற்கு தனி இடங்கள் உண்டு. வாரகிருதி நாட்களில் கூட்டம் அதிகமாக இருந்த சராபியாவுக்கு தற்பொழுது பல காரணங்களால் கூட்டம் குறைந்துள்ளது. தற்பொழுது ஈத்தா நகரின் தலையெழுத்தை மாற்றும் வகையில் வளர்ச்சி பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு கட்டமாக குறிப்பிடப்பட்டுள்ள இந்திய சின்னங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக அழிந்து வருகின்றது. நவீன கட்டிடங்கள், வணிக வளாகங்கள் உயர்ந்து வருகின்றது. பெரிய நிறுவனங்கள், சூப்பர் ஹைபர் மார்க்கெட்டுகள் சராபியாவுக்கு வர வாய்ப்புள்ளது. அதே சமயம் இந்தியர்களின் பாரம்பரிய வர்த்தக நிறுவனங்கள் பெரும்பாலானவை மூடப்பட வாய்ப்புகள் உள்ளது. அப்படி வரும்போது சராபியாவில் இருக்கும் இந்தியர்களின் ஆதிக்கம் இப்போது இல்லாமல் போய்விடும். சவுதி அரேபியாவில் வெளிநாட்டவர் ஒருவர் உறவுகள் இருவரின் தலையை துண்டித்து கொன்றிருக்கின்றார். சவுதி அரேபியாவின் அல் உலாவில் வெளிநாட்டவர் ஒருவர் தனது நெருங்கிய உறவுகள் இருவரின் தலையை துண்டித்து கொன்றதாகவும், அல்லுலா மாகாணத்துடன் சூடான் நபர் ஒருவர் தனது இரண்டு மருமகன்களையும் படுகொலை செய்திருக்கின்றார். இதற்கிடையில் மூன்றாவது நபர் படுகொலிருந்து அதிசயமாக உயிர் தப்பியிருக்கின்றார். உறவினர்களை கடனை திருப்பி செலுத்தாத காரணத்தினால் ஏற்பட்ட தகராறே கொலைக்கு வழிவகுத்ததாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் யத்தாவில் உயிரிழந்திருக்கின்றார். குறிப்பாக உயிரிழந்தவர் ஜரீப் வயது 35 என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். நிபுணத்துவ பரிசோதனையில் தொடர்ந்தும் தலைவலி காரணமாக தலையில் கட்டியிருப்பது தெரிய வந்தது. சிகிச்சையின் போது நோய் தீவிரமடைந்து ஈத்தா தேசிய மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். இவர் 13 வருடங்கள் ஈத்தாவில் இருந்திருக்கின்றார். ஓராண்டுக்கு முன் விடுமுறைக்காக ஊருக்கு சென்று வீடு திரும்பியிருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. சவுதி அரேபியாவுக்கு வீட்டு வேலையாட்கள் ஆட்சேர்ப்பு செய்வது அதிகரித்துள்ளது. சவுதி அரேபியாவுக்கு வீட்டுக்கு பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வது 2021 ஆண்டளவில் ஆட்சேர்ப்புக்கான ஒப்பந்தங்களின் எண்ணிக்கை 210,000 அதிகரித்துள்ளது. வீட்டு பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான ஒழுங்கில் தயாரிக்கப்பட்டதாகவும், வீட்டு பணியாளர்களின் எண்ணெய் ஒப்பந்தங்கள் அதிகரிப்பு பதிவு செய்யப்பட்டதாகவும், முந்தைய ஆண்டு அக்டோபர் தொடக்கம் டிசம்பர் வரையில் காலகட்டத்தில் ஒப்பந்தங்களின் எண்ணிக்கை 15% அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. 14 அதிகமாக அதிகரித்ததாகவும், ஒப்பந்தங்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பது மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் பல புதிய நாடுகள் இந்த ஆண்டு ஆட்சேர்ப்பு மேடையில் இருக்கின்றன. நோய்க்கான நடைமுறைகள் முன்னேறி வருகின்றது. புதிய நாடுகள் வீட்டு வேலையாட்களை சவுதி அரேபியாவுக்கு உங்களுக்கு ஏற்ற வகையில் தரமான இருக்க வேண்டுமென்றும், தொற்று நோய் குற்ற விகிதம், மொழி கல்வி, ஆட்சேர்ப்பு செலவு, சம்பளம் போன்ற பிரச்சினைகள் குறித்து எதிர்பார்ப்பு மற்றும் ஆய்வுகள் தொடர்கின்றது. அதே நேரத்தில் அடிப்படைகள் அளவுகோல்களின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படும் வீட்டு பணியாளர்களுக்கான ஆட்சேர்ப்பு ஒப்பந்தங்களின் விலை பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் முசனி தளம் கூறுகின்றது. கடந்த அக்டோபரில் 65,000 ஒப்பந்தங்களும், நவம்பரில் 69,000 ஒப்பந்தங்களும், டிசம்பரில் 76,000 ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டுள்ளது. டிசம்பரில் அதிக ஒப்பந்தங்கள் கொண்ட நாடுகளின் பட்டியலில் வங்கதேசம் காணப்படுகின்றது. முதலிடத்தில் 11,000 ஒப்பந்தங்களுடன் பாகிஸ்தான் இரண்டாவது இடத்தில் இருக்கின்றது. இந்தியா சுமார் 11,000 ஒப்பந்தங்களுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது. அக்டோபர் நவம்பர் மாதங்களுக்கான விண்ணப்பங்கள் டிசம்பரில் அதிகபட்ச வளர்ச்சி பதிவாகியிருப்பதுடன், இருப்பினும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பிலிப்பீன்ஸ் முன்னிலை வகிக்கின்றது. வீட்டு பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நடைமுறைகள் முசனி தளம் எளிதாகவும் செய்வதை நோக்கமாக கொண்டதாகவும், தனிநபர்கள் ஆட்சேர்ப்பு அலுவலங்களுக்கு இடையில் ஒப்பந்த செயல்முறையின் மூலம் அனைத்து தரப்பினரின் உரிமைகள் பாதுகாக்கப்படும். ஒரே வாரத்தில் 14,470 வெளிநாட்டவர் கைது. சவுதி அரேபியாவின் தமாஸ் அதாவது இகாமா தொழில் மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிகள் மீறும் குற்றங்களை கண்டுபிடிக்க உள்துறை அமைச்சகம் கடும நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இன்று ரியாத்தில் வெப்பநிலை 6 டிகிரியை எட்டும்.
ரியாத் பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை குறைந்தபட்ச வெப்பநிலை 6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருப்பதுடன் சாய்குராயின் தேசிய காலநிலை மையத்தின் நிபுணர் கூறியிருக்கின்றார். சவுதி அரேபியா விவசாயிகள் உருளைக்கிழங்கு ஏற்றுமதிக்கு தயாராகி வருகின்றனர். விவசாயிகளுக்கு உருளைக்கிழங்கு ஏற்றுமதியை அனுமதிக்கும் சுற்றுச்சூழல் நீர் மற்றும் விவசாய அமைச்சகம் சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து வருகின்றது. இகாமா புதுப்பித்தல் தாமதமானால் யவசத் என்ன செய்யும்? சவுதி அரேபியா கடவுச்சீட்டுக்கான பொது இயக்குநரகம் தங்களுடைய குடியிருப்பை புதுப்பிக்க தாமதமானவர்களுக்கு விதிக்கப்படும் அபராதங்களை கோடிட்டு காட்டியுள்ளனர். யவசத் ஒரு குடியிருப்பாளரிடம் ஒரு விசாரணையை பெற்றார். எனது இகாமா புதுப்பிப்பதில் நான் கொஞ்சம் தாமதமாகிவிட்டேன், எனக்காக என்ன திட்டங்கள் வைத்திருக்கின்றீர்கள்? இது 3வது முறையாக நான் புதுப்பிக்க மறந்துவிட்டேன். குடியுரிமை இகாமா மற்றும் கடவுச்சீட்டுகள் வழங்குதல் புதுப்பித்தல் பற்றிய தகவல்களுக்கான கோரிக்கையை பாஸ்போர்ட் பொது இயக்குநரகம் பெற்றது. இகாமாவை புதுப்பிப்பதை தாமதப்படுத்துவதற்கு அபராதம் விதிக்கப்படும். அதன் காலபதி திகதி 3 நாட்களின் பிறகு ஒரு இகாமாவை புதுப்பிப்பதை தாமதப்படுத்துவதற்கான கட்டணம் முதன்முறையாக 500 ரியால் மற்றும் 2வது முறையாக 1000 ரியால் என்று யவசத் பதிலளித்திருக்கின்றது. மதீனாவில் பல மாடி குடியிருப்பு கட்டடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. மதீனாவின் அல் பசார் மாவட்டத்தில் உள்ள பல மாடி குடியிருப்பு கட்டடத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும், இந்த கட்டடத்தின் அடுக்குமாடி குடியிருப்பில் இரவு தீ விபத்து ஏற்பட்டதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீயணைப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து ஒரு வேலைவாய்ப்பு பற்றிய அறிவித்தல் ஒன்று. ராஸ் நுராவில் உள்ள இன்டர்நேஷனல் ஒயில் கம்பெனிக்கு உடனடியாக அரம்கோ அப்ரூவ் WPR ஒர்க் பெர்மிட் ரிசீவர் தேவைப்படுகின்றது. அனுபவம் வாய்ந்த நபர்கள் இன்பாக்ஸில் உங்கள் ஆவணத்தை அனுப்பி வைக்கவும். 6 மாத வேலை ரோம் உணவு போக்குவரத்து கம்பெனி சவுதியில் உள்ளவர்களுக்கு மட்டும் விண்ணப்பிக்கலாம். தொடர்ந்து இன்னும் ஒரு வேலைவாய்ப்பு பற்றிய அறிவித்தல். 2 மாதங்களுக்கு மட்டும் ஒரு ஹவுஸ் டிரைவர் தேவை. 1800 சம்பளம். தொடர்புக்கு வாட்ஸ்அப் மட்டுமே. தொடர்பு இலக்கம் 0570101285. தொடர்ந்து இன்றைய நாணய பெறுமதிகள். இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 20 ரூபா, இலங்கை ரூபாவில் 54 ரூபா. தொடர்ந்து இன்றைய வைரஸ் பெருந்தொற்று தொடர்பான தகவல்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 2136 நபர்களுக்கு வைரஸ் பெருந்தொற்று. 2 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். இவருடைய பொருள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது ரியாத் மலாஸ் ஹெரான் லக்கி உணவகத்தில். இகாமா கண்டெடுக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட நபர் அல்லது நண்பர் கீழே குறப்பிடப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். தொடர்பிலக்கம் 0570603743430. தகவல் சவுதி வாழ் தமிழ் மன்றம். சவுதி அரேபியா தனது முதல் வானொலி நிலையத்தை ஆரம்பிக்க இருக்கின்றனர். அல் எக்பரியா வானொலி நிலையத்தை உலக வானொலி தினமான பிப்ரவரி 13 அன்று தொடங்க உள்ளதாக சவுதி அரேபியா ஒலிபரப்பு ஆணையகம் அறிவித்துள்ளது. இது சவுதி அரேபியாவின் முதல் வானொலி நிலையமாகும். இந்த புதிய வானொலி நிலையம் அல் எக்பரியா டிவி சேனலில் வானொலி கிளையாக செயல்படும். நன்றி. மீண்டும் இன்னமொரு சவுதி அரேபியா பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். நன்றி நண்பர்களே.